ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆக்சுவலாக இந்தியாவோட கடன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வாரா கடன் ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் ட்ரேட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் எதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் இருக்கிற அரசு வங்கிகள் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு அப்புறம் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் தனியார் வங்கிகள் அப்புறம் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்ப்பரேஷன் வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள் ஏன்னா பல்வேறு நிதி நிறுவனங்களின் நிதி நிலைகளை ஆராய்ந்திருக்காங்க அதாவது கடன் கொடுப்பதை முக்கிய தொழிலாக கொண்டிருக்கும் நிதி நிறுவனங்களை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த கணப்பில் இந்தியாவில் இருக்கிற நிதி நிறுவனங்களின் வாரா கடன்கள் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கணக்குப்படி பதினாலு லட்சம் கோடி ரூபாயாக இருப்பதை சுட்டிக்காட்டி இருக்காங்க சர்வதேச அறிக்கை ப்ளூம்பெர்க் தன்னுடைய அறிக்கையில் இந்தியா போன்ற மிகப்பெரிய பெரிய நாடுகளுக்கு இரநூத்தி பத்து பில்லியன் டாலர் ஸ்ட்ரெஸ்ட் அசெட் இருப்பது மொத்த வங்கி சூழலையே கேள்விக்குறியாக்கிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே இந்த ஸ்ட்ரெஸ்ட் அசெட்களை மீட்க அதிரடியாக திட்டமிடுவதுதான் இந்தியாவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரெஸ்ட் அசெட் அப்படின்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு வங்கியில வாராக்கடன் என்று அழைக்கப்படும் என்பிஏ தொகை கடன் மறு சீரமைப்பு திட்டம் மூலம் மாற்றிய கடன் தொகை அதாவது ரிஸ்ட்ரிக்டட் லோன் ரிட்டர்ன் ஆஃப் அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இனிமேல் எப்படியும் இந்த கடன்கள் திரும்பவே வரவே வராது அப்படின்னு சொல்லி விட்ட காசை தான் இந்த மூன்றையும் கூட்டினால் கிடைப்பது தான் ஸ்ட்ரெஸ்ட் அசட்டு வாரா கடன்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அடுத்து தெரிஞ்சுக்கலாம் நான் பெர்ஃபார்மிங் அசட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஒருவர் வாங்கிய கடனுக்கான வட்டியே அசலும் தொண்ணூறு நாட்களுக்கு தொடர்ந்து கட்டவில்லை என்றால் அந்த கடனை என்பிஏ என்று வங்கிகள் கட்டாயமாக அறிவித்து விட வேண்டும் அப்படி இந்திய வங்கிகளுக்கு மட்டும் இருக்கும் வாராக்கடன் சொத்துக்கள் சுமார் ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் இருக்கிறதா ரகுராம் ராஜன் அப்புறம் உஜித் பட்டேல் காலங்களில் ஆர்பிஐ சிறப்பாக செயல்பட்டு சுமார் மூன்று லட்சம் கோடி ரூபாயாக இருந்த வாராக்கடன்களை ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு லட்சம் கோடியாக குறைத்திருப்பதையும் பாராட்டியிருக்காங்க அதோடு அரசியல் சூழலில் பணியாற்றி ஆர்பிஐயின் ஆளுநராக பதவியேற்றி இருக்கும் சக்தி காந்ததாஸும் ரகுராம் ராஜன் மற்றும் முர்ஜித் பட்டேல் இவங்க எல்லாமே இந்திய வங்கிகளை நெருக்கமாக கண்காணித்து இந்த வாரா கடன்களை குறைக்க வேண்டும் அப்படின்னு எச்சரித்தாங்க அப்புறம் சக்தி காந்ததாஸ் எச்சரி சக்திகாந்ததாஸ் எச்சரித்த ப்ளூம்பெர்க் அவரின் சில முடிவுகளையும் நேரடியாக விமர்சித்திருக்கிறாங்க அதாவது குறிப்பாக ஆர்பிஐக்கும் போதுமான காசு இல்லாத போது ஏன் மத்திய அரசுக்கு இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் இடைக்கால ஈவு தொகையாக கொடுக்க வேண்டும் அதை கொடுக்காமல் ஆர்பிஐ நிலையை வலுப்படுத்தி இருக்கலாம் எனவும் தன் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறது செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒரு நிறுவனத்துக்கு கடன் கொடுக்கிறார்கள் அந்த நிறுவனம் தொடர்ந்து தொண்ணூறு நாட்களோ நாட்களுக்கு அசலோ வட்டியோ அல்லது ஒரு தவணை கூட கட்டல அப்படினா அதைத் தொடர்ந்து அவர்களுடைய கடனுக்கான வட்டி விகிதத்தில் குறைப்பு கட்ட வேண்டிய கால அளவில் கொஞ்சம் அதிக மாதங்கள் அல்லது ஆண்டுகள் தருவது என்று மொத்த கடன் அமைப்பையே சீரமைப்பார்கள் கிட்டத்தட்ட கடன் கொடுக்காமல் கொடுத்த கடனுக்கான விஷய விஷயங்கள் வட்டி காலம் என எல்லாமே மாறும் இப்படி ஏற்கனவே இருக்கும் கடனை மீண்டும் சீரமைத்தால் அதுதான் மறுசீரம் சீரமைக்கப்பட்ட கடன் இதை தான் ஆங்கிலத்தில் ரிஸ்ட்ரிக்டட் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் கடனை வசூலிப்பதற்கான கடைசி வாய்ப்பு அதே மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் அசட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நிறுவனமோ அல்லது தனி நபரோ கடன் வாங்குகிறார் தொண்ணூறு எந்த ஒரு அசலோ வட்டியோ அல்லது ஒரு தவணை கட்டவில்லை ஆக அவர் ஒரு கடனை மறுசீரமைத்தால் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க முடியும் என்றால் மறுசீரமைத்து கொடுப்பாங்க மறுசீரமைப்பு கடனை ஒழுங்கா கட்ட வேண்டும் அப்படி கட்டவில்லை என்றால் கடன் வாங்கியவரின் சொத்துக்களை விற்று வங்கிக்கான பணத்தை மீட்க பார்ப்பாங்க அடுத்தது ஒருவேளை கடன் வாங்கியவருடன் சொத்துக்கள் எதுவும் இல்லை அவரிடம் இருந்து இனி எப்படியும் கடன்களை மீட்கவே முடியாது என வங்கி உறுதியாக தெரிந்தால்தான் அந்த கடன்களை திரும்ப வராத கடன்களாக அறிவிப்பாங்க அதுதான் ரிட்டர்ன் ஆஃப் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரக கடன்தாரர்களின் தொகைகளை ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் நிதிநிலை அறிக்கையில் எழுதி பொது வெளியில் சமைப்பிருப்பார்கள் இப்படிப்பட்ட கடன்கள் நம்ம இந்தியாவில் கடந்த பல ஆண்டுகளாக நிறையவே இருக்கு இதுக்கு சிறந்த சமீபத்திய உதாரணம் அணில் அப்புறம் நீரவ் மோடி கடனை கட்டாமல் டாடா அவங்க கட்டாம போனது எல்லாமே வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இந்திய நிறுவனங்கள் மற்றும் இந்திய தனி நபர்கள் வாங்கிய கடன்களில் திரும்ப செலுத்தாத கடன்கள் சர்வதேச கணிப்புகள் படி என அனைத்தையும் சேர்த்தால் இருநூத்தி பத்து பில்லியன் டாலர் வரை வருதுன்னு சொல்றாங்க இந்திய மதிப்பில் சுமார் பதினாலு லட்சம் கோடி ரூபாய் ஆமா ஒரு லட்சம் பதினாலு லட்சம் கோடி ரூபாய் இந்த தொகை இனி வருங்காலங்களிலாவது குறைய வேண்டும் அப்படின்னு ப்ளூமெர்க் வந்து எச்சரிக்கை பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க மேலே சொன்ன பதினாலு லட்சம் கோடி ரூபாயில் இந்தியாவிலிருந்து செயல்படும் வெளிநாட்டு வங்கிகளில் இருக்கும் ஸ்ட்ரெஸ் அசட் நீங்களாக இந்திய வங்கிகள் மட்டும் கொடுத்த கடனை திரும்பி வசூலிக்க மு முடியாமல் ஸ்ட்ரெஸ் அசட்டாக சுமார் நூற்றி நாற்பத்தஞ்சு மில்லியன் டாலர் இருக்கிறதா மல்லையா நிரவ் மூடி மெகுல் சொக்சி என வரிசை கட்டி கொடுத்த கடனை வாங்க காத்திருக்கிறார்கள் இந்திய வங்கிகள் சோ இந்த நூத்தி நாற்பத்தி அஞ்சு பில்லியன் டாலரை இந்திய ரூபாய் மதிப்பில் கணக்கிட்டால் சுமார் பத்து லட்சம் கோடி ரூபாய் வருதான் உலக அரங்கில் இன்று இந்தியா தனியாக ராஜநடை போடுதுனோ வேறு எந்த நாட்டுக்கு பொருளாதாரமும் இந்தியாவுக்கு இணையாக வளர்ச்சியை காட்டவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்திய ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஆறிலிருந்து எட்டு சதவிகித வளர்ச்சி காட்டி வருது இது போன்ற பொருளாதார வளர்ச்சி காலங்களில் மேலே சொன்ன ஸ்ட்ரெஸ்ட் அசட்கள் உருவாவது சாதாரணம்தான் ஆனால் இந்தியாவில் அந்த அளவு கொஞ்சம் அதிகமாகவே இருப்பது போல் இருக்கிறது சோ இந்திய வங்கிகள் வலுவாக இருக்கும்படி எச்சரிக்கிறது சுருக்கமாக இந்தியா திவாலானா உலகமே அதிரும் அளவுக்கு பொருளாதார பிரச்சனைகள் பல வங்கிகள் திவாலாவதையும் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ப்ளூம்பெர்க்கு சக்திகாந்த தாஸ் ப்ளூம்பெர்க் இந்திய வங்கிகள் தங்கள் ஸ்ட்ரெஸ்ட் அசட்களை குறைத்து கொள்ளும்படி சொல்லி ஆனால் ஆர்பிஐ தன்னுடைய பிசிஏ திட்டத்திலிருந்து வங்கிகளை தொடர்ந்து வெளியே கொண்டு வருது ஆக இப்போது பிசிஏ என்றால் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ப்ராம் கரெக்டிவ் ஆக்ஷன் என்பதுதான் பிசிஏவின் விரிவாக்கம் வங்கிகளின் நிதிநிலையை பொறுத்துதான் ஆர்பிஐயின் பிசிஏ திட்டத்தில் பட்டியலிடப்படுவார்கள் பிசிஏவில் பட்டியலிடப்படும் வங்கிகள் பெரிய தொகை டெபாசிட்களை வாங்கக்கூடாது அதேபோல் இருக்கும் டெபாசிட்களை கூட மறு டெபாசிட்களுக்கு செய்யக்கூடாது ஆர்பிஐயோட அனுமதி இல்லாமல் புதிய சேவைகளை வழங்கவோ கூடுதல் கட்டணங்களை வசூலிக்கவோ மற்ற வங்கிகளிடம் கடன் வாங்கவோ புதிய கிளைகளை திறக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மிக முக்கியமாக பிசிஏ திட்டத்தின் கீழ் இருக்கும் வங்கிகள் ஆர்பிஐ அனுமதி இல்லாமல் பெரிய கடன் தொகைகளை வழங்கவே கூடாதாம் குறிப்பாக கார்ப்பரேட்டுக்கு பெரிய கடன் தொகைகளை வழங்கக்கூடாது இப்படி இந்தியாவின் பதினோரு அரசு வங்கிகள் இந்த பிசிஏ திட்டத்தின் கீழ் பட்டியலிடப்பட்டதுன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு பொதுத்துறை வங்கிகளின் நிதிநிலை பலவீனமாக இருந்தது இப்போதும் அப்படி இருக்குன்னு சொல்றாங்க இன்னும் சில ஆண்டுகள் இப்படியே விட்டால் இந்திய வங்கிகள் மொத்தமா திவாலாகிடும் அப்படின்னு சொல்லி பிசிஏ திட்டத்தை ஒழுங்காக பயன்படுத்தி பதினோரு அரசு வங்கிகளை இந்த பட்டியலில் சேர்த்தார் உர்ஜித் பட்டேல் சக்திகாந்த தாஸ் பொறுப்பேற்ற பின் மேலே சொன்ன கடுமையான பிசிஏ இருந்து பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அதுக்கப்புறமா வந்து ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் ஆகிய மூன்று வங்கிகளை கடந்த ஜனவரி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வெளியே விட்டார் அப்போ அலகாபாத் பேங்க் கார்பரேஷன் பேங்க் தனலக்ஷ்மி பேங்க் மூன்று வங்கிகளையும் அரையும் குறையுமாய் இந்த பிசிஏ திட்டத்திலிருந்து வெளியேற்ற பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நம் இந்திய வங்கிகளை கெடுக்கிறோம் ஒரு பக்கம் சர்வதேச நிறுவனங்கள் நம்மை எச்சரித்து கொண்டிருக்கிறது உலக பொருளாதாரமே இந்தியாவை நம்பி இருக்கிறது வங்கிகளை வலுப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதை எந்தளவுக்கு நம்ம சீர் செஞ்சு நம்ம நாட்டில் இருக்கிற இந்த பேங்க் சம்மந்தமான இஷ்யூவை ஷார்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய பொருளாதார நியூஸாக இருக்குது ஸோ இந்த நியூஸ் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே